ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பஃப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே பஃப் செய்கிறதுக்கு அந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கே நமக்கு வந்து ஒரு நாள் ஆகிடும். அது பட்டர் தேய்ச்சி அகெயின் ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த ப்ராசஸ்க்கே நமக்கு ஒரு நாள் ஆயிரும். இன்றைக்கி நம்ம அப்படி எதுவும் பண்ண போகிறது இல்லை. சட்டுன்னு ஒரு மணி நேரத்துலேயே இந்த சிக்கன் பஃப் வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பவுலில் கால் கப் போல் வெதுவெதுப்பான பால் வந்து எடுத்துக்கலாம். பால் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வெதுப்பெதுப்பாக தான் இருக்கணும். இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்துட்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு, அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் போல் சுகர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் கரையிற வரைக்கும். இப்போ இதில் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் வந்துட்டு சேர்க்குறேன். நீங்கள் மெல்டட் பட்டர் சேர்க்குறோனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 டீஸ்பூன் போல் பட்டர் வந்து மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கப் போல் மைதா மாவு வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதில் பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா இப்போ ஒரு 1 டேபிளுக்கு மாற்றிட்டு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து கொடுத்து ஒரு 10 நிமிஷம் பிணைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு நல்ல சப்பாத்தி மாவு பதத்தில் ஒரு டோ வந்து கிடச்சிருச்சு. இதை ஒரு 45 நிமிஷம் போல் ஓரமாக மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் போல் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி அதை இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கிளறிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொடமிளகா ஒரு 1/2 கப் போல் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மூடி தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் இது வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சிக்கனை மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை நான் இப்போ இதில் சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சு கையாலே வந்து சிக்கனை பிச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சோயா சாஸ், ஒரு 3 டீஸ்பூன் போல் டொமேட்டோ கெச்சப் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் போல் வத்தப்பொடி, 1/2 டீஸ்பூன் போல் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். வேகட்டும்.
இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருபடி நல்லா கலந்துக்கோங்க. திரும்ப மூடி ஒரு 5 நிமிஷம் போல் இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. இறக்க போகிற ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் போல் மிளகுப்பொடி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அடுத்து நம்ம பஃப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு 45 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. மாவும் நல்லா உப்பி வந்திருக்கு, பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ இதை ஒரு 1 டேபிள் கிராம் மாற்றிடலாம். இப்போ இதை 4 டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலிருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் மாவை எடுத்துட்டு சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட கார்னர்ஸ் எட்ஜஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ரைட் ஆக்கிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த மாவு வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது. அடுத்த பேட்ச் கூட அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நேராக ஒரு கட் கொடுங்க, அதே மாதிரி சைடில் இருந்து ஒரு கட் கொடுங்க. கட்டு வந்து ஃபுல்லாக ஆகக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் எட்ஜஸ் வரைக்கும் போகாமல் லேசாக இந்த மாதிரி கட் கொடுங்க. இப்போ நம்ம சிக்கன் ஸ்டஃபிங்கை இந்த சைடில் வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு சீஸ் பிடிக்கும்னா நீங்கள் சீஸ் வந்து இதுக்கு மேலே வச்சுக்கலாம், இல்லை வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஆப்போசிட் சைடாக அப்படியே மடித்து இதுக்கு மேலே வைங்க. கொஞ்சமாக தண்ணி வேணாலும் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி லேசாக அழுத்தம் கொடுங்க. இப்போ இந்த இடத்துல நான் நேர் நேராக இந்த மாதிரி கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டே வந்து மேலே சின்னதாக ஒரு மார்க் போட்டு வச்சுக்கோங்க, அந்த மார்க் மேலே வந்துட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும். இப்போ தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த ரெண்டு சைடும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதிலிருந்து ஒரு இதை எடுத்து வைக்கலாம், அப்புறம் இதிலிருந்து இதே மாதிரி ஜிக்ஸாக் ஷேப்பில் ரெண்டு சைட்லேருந்தும் எடுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம பஃப் வந்து பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுலேயுமே வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முட்டையை உடச்சி இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பட்டர் கூட நீங்கள் உருக்கிட்டு இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் ஓவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 நிமிஷம் போல் பேக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு, பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நான் ஒரு பஃபா பிச்சு காட்டுறேன். நம்ம சிக்கன் பஃப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.